திருநீரத்தை நம்ம சுத்தமா வச்சுக்க தெரியல. திருநீரத்துக்கு வாழைப்பழம் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா சுத்தமாகும். கடைசியா வாழைப்பழம் ஒண்ணு சாப்பிடக்கூடாது. முதல்லயே வாழைப்பழத்தை நாளா எப்படி சாப்பிடுவோம்னா, தோத்துல பிணைஞ்சு நான் வாழைப்பழத்தை அஞ்சாறு போட்டு பிணைஞ்சு சாப்பிடுவேன். பஞ்சாமிரதம் மாதிரி பஞ்சாமிரதம் எங்களை தோத்துல நீங்க வாழைப்பழம் கூட பஞ்சாமிரதம் தான். அதுவும் பஞ்சாமிரதம் பஞ்ச தந்திரங்களை நிறைஞ்சது. அதை நீ சாப்பிட்டீங்கன்னா இப்ப எப்படி பாத்திரத்துக்கு இப்ப அழுகு படிஞ்ச பாத்திரத்தை சோப் போட்டு விளக்குற மாதிரி இந்த உடம்புக்குள்ள சிறுநீரைகளை சுத்தம் பண்ண கூடியது வாழைப்பழம் வாழைத்தண்டு எல்லாமே. நான் என்ன பண்ணுவேன், ரெண்டு தடவை வாழைப்பழத்தை போட்டு கூட நாடுச்சிக்கிற போனது நைட் நல்லா பிணைஞ்சு சாப்பிடுவேன். ஆட்டோமேட்டிக்காக நம்ம சிறுநீர் சுத்தமாகிட்டு போகுது. நீங்கள் பால் தயிர் மோர் அசைம் சார்ந்த உணவு இதெல்லாம் சாப்பிட கால்சியம் கெட்ட கால்சியம் உருவாகும். கால்சியத்தை நல்ல கால்சியம் கெட்ட கால்சியம் இருக்குது. நீங்கள் நல்ல கால்சியத்தை சாப்பிட சாப்பிட எலும்புகள் தான் பலமாகிட்டே போகும். இறக்கும் போது பார்த்தீங்கன்னா பின்னாடி எள்ளு தூவிட்டே போவாங்க. ஏன்னா நீ என்றைக்கா எள்ளு சாப்பிட்டுருந்தா எலும்பு பலமாக இருக்கும்டா. நீ எள்ளே சாப்பிடாமல் விட்டுட்ட, அதனால தான் ஜீக்கிர போய் சேர்ந்துட்ட, அதனால தான் எள்ளு எள்ளு தர்ப்பணம் பண்ணுறாங்க. அப்புறம் அகத்திக்கீரைன்னு ஒன்று வைப்பாங்க இறந்ததவங்களுக்கு. ஏன்னா அது பேர் என்னங்க, அகத்தி. அகத்தில் ஏற்படும் தீயை வெப்பத்தை தணிக்கிறது அகத்திக்கீரை. என்னைக்கா நம்ம அகத்திக்கீரை சாப்பிட்டுருக்குமா, சாப்பிட்டதே கசப்பு. பாட்டு மாட்டு கொடுங்க பாருங்க, நல்லா மென்று ரசிச்சு ருசிச்சு சாப்பிடும். ஓகேவா? அதனால தான் ஏன்னா கசப்பை கொஞ்சமாக சாப்பிடணும். கசப்பு கசப்பு இருந்தால் அது ஏதோ ஒரு நல்ல குணம், மருத்துவ குணம் இருக்கு. ஏன்னா பாகற்காய் இருக்குது. நீங்கள் போய் ரொம்ப ஆராய்ச்சியெலாம் பண்ண வேண்டாம். கடுக்காய் பொடி நெல்லிக்காய் பொடின்னு இருக்கு, கசப்பு நிறையா இருக்குது. இது மூடிய கசப்பு, சைடு எஃபெக்டே கிடையாது. மாத்திரை மருந்து சாப்பிட்டீங்கன்னா கெமிக்கல்ஸ் இருக்கு, சைடு எஃபெக்ட் இருக்கு. நம்ம சைடு எஃபெக்ட் தெரிஞ்சே சில பேர் பயமா போகலாம் போறாங்க. ஆனா நம்ம மூலிகையிலேயே இருக்குதுயா, அப்ப அதை சாப்பிட்டுங்க. ஆறு சுவையும் உடம்புல சேர்த்துக்கிட்டே இருங்க, டெய்லி சேர்த்துங்க. முதல்ல இனிப்பு சாப்பிடணும். இனிப்பு சாப்பிட்டீங்கன்னா தான் உங்க உதட்டுக்கும் மண்ணி எடுக்கும், இறப்பைக்கு பலம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீ மற்றவனும் கொடுக்கணும். இப்ப நேரம் இட்லி தோசை உங்கள் பிரியாணி இனியை சாப்பிட்றீங்க, போனோன்னு வெட்டிடுறீங்க, அது எங்கேயும் இனிப்பு சுவருக்கா? அப்போ சாப்பிட்டதான் சத்தா மாத்தாது, கழிவு மலமாக தான் வெளியே. அது எதுக்கு சார் அவளை மெனக்கெட்டு போய் தின்னு விட்டு அதை வெளியே தரலன்னா இருக்கிற சத்தியும் வெளியே பிடுங்கிட்டு போயிடும். பிறத்தல் காத்தல் அழித்தல் இது மூணு தான் தெரியுது. அது அருளல் மறைத்தல்னு இருக்குது. இந்த அருளல் மறைத்தல் தான் என்னென்னா இந்த மறை ரகசியத்தை தான் இருக்குது. அது வந்து இப்போ நம்ம கோயில் போகிறோம், இப்போ பக்தி மார்க்கத்தை போகிறோம், சாமி கும்பிட்டு வந்துடுறாங்க, அவங்கவுங்க சாமி அவங்கவுங்க கும்பிட்றாங்க, அது எதையும் சொல்ல. அதுக்கு மேலே ஞான மார்க்கம்னு ஒன்று இருக்குது, அது உயர்ஞான கல்வின்னு இருக்குது. நம்ம உலக அறிவு கல்வி வேற. உலக அறிவு கல்விக்கே இவ்வளோ பணத்தை கூட்டி செலவு செய்கிறீங்களே, உயர்ஞான கல்வியில் கற்றுக்கணும்னா உண்மையாக அதை வந்து இரவினா பார்த்து அளவோடு கொடுத்தா தான் அந்த ஞானம் கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்காது. தோத்தை கையில் அள்ளி இப்படி பிணைஞ்சு இப்படி வாயில் சாப்பிடணும். அந்த காலத்தில் இப்படி தள்ளி இப்படி சாப்பிட்டாங்க கையில். இப்பெல்லாம் ஸ்பூனை ஊட்டுறாங்க குழந்தைங்களுக்கு சோறு. ஸ்பூன் ஊடுற தாயோட அன்பு குழந்தைக்கு பாயின்னு தாயோட பஞ்சபோசக்தி போகணும்னா இந்த அஞ்சு விரலையும் கூட்டி குழந்தைக்கு வாயில் ஊட்டணும். அப்போ அந்த பஞ்சபோசக்தி ஆற்ற கூடாது. ஸ்பூனில் கொடுக்கறது அள்ளி சாப்பிட்றது அதெல்லாம் கூடவே கூடாது. தரையில் மட்டும் சாப்பிட்றது, தலை குளிஞ்சு சாப்பிடணும். சாப்பிட்றப்ப எதையும் பேசக்கூடாது.